வணக்கம். தமிழ் மனைக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு விளையாட்டு, அதுவும் வளையல் வச்சு நம்ம விளையாட போகிறோம். 90s கிட்ஸாக இருந்தால் இந்த மாதிரி முழு வளையலை பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இந்த விளையாட்டு எப்படி விளையாடுறதுன்னு நான் சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். இந்த மாதிரி முழு வளையல் எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம ஒத்த கையில் திருப்பி வீசி பிடிக்கணும். நம்ம விரல் இதெல்லாம் மாட்டுதோ அதெல்லாம் நமக்கு. அந்த மாதிரி தான் இந்த விளையாட்டு விளையாட போகிறோம். பாருங்கள், இப்போ மாட்டுறதெல்லாம் அவங்க ஒன்று எடுத்து வச்சுக்குவாங்க. கீழே விழுந்ததெல்லாம் அடுத்த ஆள் ஆட போகிறாங்க. கீழே விழுந்ததெல்லாம் எடுத்து, அதாவது செகண்டாக விளையாடுறாங்க இல்லைங்களா, அவங்க ஆட போகிறாங்க. இந்த மாதிரி மாற்ற விளையலெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கணும். கீழே மிஸ் ஆகி விழுந்துருச்சுன்னா அது வந்து ஆப்போனண்ட்டுக்கு போயிடும். இந்த மாதிரி மாட்டி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கடுத்து ரெண்டாவது ஆள் ஆடுறாங்க பாருங்கள். நம்மளால் எவ்வளோ விளையல் கேதர் பண்ண முடியுமோ அவ்வளோ விளையல் நம்ம எடுத்துக்கலாம். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 இந்த மாதிரி மாட்டி எடுக்கணும். கீழே இருக்கிற விளையலால் மறுபடியும் ஒன்று மூணாவது ஆள் ஆடினாங்கன்னா அவங்க ஆடணும், இல்லைன்னா முதல் ஆள் ஆடுறாங்க இல்லைங்களா அவங்களே திருப்பி ஆடணும். இப்போ பாருங்கள், எல்லா விளையலும் கீழே இருந்த விளையல் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இப்போ இந்த கடைசியாக ஒரு விளையல் வச்சாடினாங்க இல்லைங்களா, அவங்க எவ்வளோ விளையல் கேட்குறாங்களோ அவ்வளோ விளையல வந்து மற்ற ஆடுறவங்க எல்லாருமே கொடுக்கணும். அதே மாதிரி இந்த விளையல மறுபடியும் சேர்த்து எல்லாத்துக்கிட்டே கலெக்ட் பண்ணி அது இப்போ நம்ம ஆரம்பத்துலேருந்து எப்படி விளையாடணுமோ அதே மாதிரி மற்ற விளையலெல்லாம் குலுக்கி மறுபடியும் போட்டு எடுத்து பிடிச்சி விளையாடணும். இதே மாதிரி திருப்பி திருப்பி விளையாண்டுட்டே இருக்கணும். இப்போது யார் பிடிக்கிறவங்களோ கடைசியாக அவங்க வந்து மறுபடியும் விளையல் கேட்பாங்க. நம்ம கூட இருக்கிறவங்களாம் அந்த விளையல் கொடுக்கணும் விளையாடுறவங்க எல்லாமே. இதே மாதிரி தாங்க இந்த விளையாட்டு கண்டினியூ ஆகும். எல்லா வழியிலும் ஒருத்தருக்கிட்டே கேதர் ஆகிற வரைக்கும் இந்த விளையாட்டு விளையாடலாம். அதுக்கப்புறம் தான் இந்த விளையாட்டு முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.